Taste the Daily. சென்னை எழும்பூரில் அதிமுக பொதுச் செயலாளர் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று உண்ணாவிரத அறப்போராட்டம். கள்ளக்குறிச்சி கள்ளசாராகிய மரணத்தை தடுக்க தவறிய விடிய அரசை கண்டித்து போராட்டம் என்று அறிவிப்பு. கள்ளச்சாராய மரணங்கள் குறித்து சட்டமன்றத்தில் பேச அனுமதி வழங்காததை கண்டித்து கள்ளச்சாராய மரணங்கள் குறித்து சிபிஐ விசாரணை கோரியும் உண்ணாவிரத போராட்டம். கள்ளச்சாராய மரணங்களுக்கு நீதி கிடைக்கும் வரை அதிமுகவின் போராட்டம் தொடரும் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் அறிவிப்பு. தமிழக சட்டப்பேரவையில் இருந்து அதிமுக எம்எல்ஏக்கள் நேற்றும் குண்டுகட்டாக வெளியேற்றம். கள்ளக்குறிச்சி கள்ளசாராய சம்பவம் குறித்து விவாதிக்க கோரிய நிலையில் அதிமுகவினரை வெளியேற்ற உத்தரவிட்ட சபாநாயகர். சட்டமன்ற கூட்டத்தொடர் முழுவதும் அதிமுக எம்எல்ஏக்களை சஸ்பெண்ட் செய்து சபாநாயகர் அப்பாவு உத்தரவு. சபாநாயகர் நடுநிலையோடு நடந்து கொள்ளவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. இது மக்களுடைய பிரச்சனை, மக்களுடைய உயிர் பிரச்சனை. இதை 56 விதியின் கீழ் எடுத்து சட்டப்பேரவையில் விவாதிக்க வேண்டும் என்று பேரவைத் தலைவர் அனுமதி கேட்டோம். இன்றைய தினம் அனுமதி மறுத்துவிட்டார்கள். விதியை பின்பற்றி பேசு என்று சொல்கிறார். விதியை பின்பற்றி பேச முற்பட்டாலும் மறுக்கிறார். எங்களுக்கு பேசுவதற்கு அனுமதி கொடுக்கவில்லை. அது மட்டுமல்ல, அவரே நடுநிலையோடு செயல்படுவார் என்று சொன்னால் இல்லை என்றுதான் அவருடைய கருத்தின் அடிப்படையில் தெரிகிறது. நாடாளுமன்றத்தில் கனிமொழி சஸ்பெண்ட் செய்யப்பட்ட போது ஜனநாயக விரோதம் என பொங்கி எழுந்த பொம்மை முதல்வர். அது ஜனநாயக விரோதம் என்றால் அதிமுக எம்எல்ஏக்களை சஸ்பெண்ட் செய்தது ஜனநாயக விரோதம் இல்லையா என மக்கள் நாக்கை பிடுங்கும் கேள்வி. நாட்டையே உலக்கி உள்ள கள்ளச்சாராய விவகாரம் பற்றி விவாதிக்க மறுத்து அதிமுகவினரை மீண்டும் வெளியேற்றிய சபாநாயகர் மக்களின் உயிர் பற்றிய முக்கிய பிரச்சனை பற்றி விவாதிக்காமல் கேள்வி நேரம் என கூறி மாவு அரைக்கும் விடிய அரசு. ஆரம்பத்தில் எங்களை கொடுக்கவே இல்லையே, இவ்வளவு திட்டம் போட்டு செய்யறாங்களே. இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணத்திற்கு எங்க முழு சுதந்திரம் கொடுத்து விசாரணை பண்ணாங்க. அது மட்டும் இல்ல, நாங்கள் பேசுவதற்கு எங்க அனுமதி கொடுத்தாங்க. 5 நாட்களாக தொடர்ந்து போராடி வர முடியல. இதை எப்படியாவது தவிர்க்க வேண்டும். அதற்காகத்தான் இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. விதியினார் நேத்து அந்த விதியின்படி நான் கொடுத்தா அதுக்கு ஒரு விதியை கண்டுபிடிச்சு இதை நிராகரிக்கிறாங்க. அப்படிலாம் என்ற நாங்கள் பேசுவதை தடுக்கிறோம். அவையில் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் குறித்து மரணம் அடைந்தருடைய பிரச்சனை குறித்து பிரதான எதிர்க்கட்சி அதிமுக பேசுவதை தவிர்க்கிறார்கள். இதுதான் எங்களுக்கு தெரியுது. தமிழக சட்டமன்றத்தில் சபாநாயகர் இருக்கையில் உட்கார்ந்து கொண்டு அவைத்தலைவர் அரசியல் பேசுகிறார். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. சபாநாயகர் நடுநிலையோட நடக்கல, அவர் அரசியல் பேச முற்பட்டுட்டார். அவர் அந்த ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு இப்படிப்பட்ட கருத்துக்களை சொல்வது வேதனை அளிக்கின்றது. ஒரு சட்டப்பேரவை தலைவர் அந்த ஆசனத்தில் அமர்ந்து கொண்டால் நடுநிலையோடு செயல்பட வேண்டும். இதற்கு அதுக்கு என்ன இருக்குது? மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போடுற மாதிரி இருக்குது. இந்த பிரச்சனை வேற, அந்த பிரச்சனை வேற. எதை இணைத்து பேசுவது சட்டப்பேரவைத் தலைவருக்கு அழகல்ல. சட்டப்பேரவைத் தலைவர் சட்டமன்றத்தை தான் நடத்த வேணும். அரசியல் பேசுவதற்கு அந்த ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு அரசியல் பேசுவது முறையல்ல. அரசியல் பேசணும்னா அந்த சட்டப்பேரவைத் தலைவருடைய ராஜினாமா செய்திட்டு வந்து வெளியில் வந்து அரசியல் பேசணும். ஆனால் அந்த ஆசனத்தில் அமர்ந்துட்டு இருக்கும் பொழுது அரசியல் பேசுவது வருத்தம் அளிக்கிறது. தமிழக சட்டப்பேரவை வளாகத்தில் கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் சிபிஐ விசாரணை கோரி அதிமுகவினர் முழக்க. மக்கள் பிரச்சனையை பேச விடாமல் கேள்வி நேரம் என மடைமாற்றும் விடிய அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனர். ராஜமசை,
மக்களின் குரலை எழுப்பவர்களை நசுக்கும் முயற்சி என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம். கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் சிபிஐ விசாரணை தேவை என மீண்டும் வலியுறுத்தல். அதிமுக ஆட்சியின் போது தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க அரசாணை வெளியிட்டு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் குழு நியமித்ததை சுட்டிக்காட்டிய எதிர்க்கட்சி தலைவர், மாநில அரசுக்கு உரிமை உள்ள நிலையில் மத்திய அரசுதான் கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என திமுக நாடகமாடுவதாக குற்றச்சாட்டு. ஆண்டுக்கு 100 நாள் சட்டப்பேரவை நடைபெறும் என வாக்குறுதி அளித்தது என்னாச்சு? விடிய அரசை நோக்கி சரமாரி கேள்விகளை எழுப்பிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி, சட்டமன்றமா நடத்துறாங்க, தேர்தல் நேரத்தில் என்ன சொன்னாங்க, தேர்தல் அறிக்கையில் என்ன குறிப்பிட்டாங்க, முன்னேற்ற தேர்தல் அறிக்கையில் வருஷத்துக்கு 100 நாள் சட்டமன்றம் நடைபெறும் சொன்னாங்க, வருடத்திற்கு 100 நாட்கள் சட்டமன்ற நிகழ்வு நடைபெறும் சொன்னாங்க. இப்போ 5 வருஷம் ஆனால் கூட 100 நாள் வராது, 5 ஆண்டுகள் நிறைவேற்றால் கூட 100 நாள் வராது. அப்படிப்பட்ட அரசு தான் திராவிட மாடல் அரசு. கள்ளக்குறிச்சி கருணாபுரம் கிராமமே மயான பூமியாக மாறிய நிலையில் மேலும் 4 பேர் உயிரிழப்பு. ஜிப்மர் மருத்துவமனையில் இருவரும், சேலம் மருத்துவமனையில் இருவரும் பலியானதால் உறவினர்கள் சோக. கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 67 உயர்ந்தது. பிரதமர் மணிப்பூருக்கு செல்லவில்லை என்று குற்றம் சாட்டிய பொம்மை முதல்வர் ஸ்டாலின், கள்ளக்குறிச்சிக்கு இதுவரை செல்லாதது ஏன் என்று மக்கள் கேள்வி. திருப்பத்தூர் பகுதியில் முறைகேடாக டாஸ்மாக் மதுபாட்டில் விற்பனை நடைபெறுவதாக வட்டாட்சியர் வேதனை. கிராம நிர்வாக அலுவலர்களுக்கான ஆலோசனைக் கூட்டத்தில் வட்டாட்சியரின் பகிரங்க குற்றச்சாட்டால் பரபரப்பு. வேலை நேரத்தை தவிர 12-10 தவிர மற்ற நேரங்கள் வந்து பெட்டி கடையிலையும் மளிகை கடையிலையும் வந்து வியாபாரம் தவிர்க்கிறாங்க. மளிகை கடையிலையும் பெட்டி கடையிலையும் இன்னைக்கு டாஸ்மாக் வியாபாரம் நடந்துட்டு இருந்துச்சு. சில இடத்துல தவறுதலாக வந்து மறைச்சு போலீஸுக்கு ஏமாற்றி நமக்கு நடந்துகிட்டு இருக்கு. தெரியுமா யாருக்காவது? விடிய ஆட்சியில் தொடங்கப்பட்ட இல்லம் தேடி கல்வி திட்டத்தை முடக்கிய பொம்மை முதல்வர், தான் அறிமுகப்படுத்திய திட்டத்திற்கே மூடி விழா கண்ட நாயகன் என பட்டம் கொடுத்து பாராட்டும் மக்கள். கள்ளக்குறிச்சியில் கள்ளசாராயம் குடித்து ஜிப்மரில் அனுமதிக்கப்பட்டுள்ள கணவரை உயிருடன் மீட்டுத்தர கோரி மனைவி கண்ணீர் கோரிக்கை. தேசிய மனித உரிமை ஆணைய குழுவிடம் குழந்தைகளுடன் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்ததால் பரபரப்பு. விடிய அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீதான சொத்து குவிப்பு வழக்கு விசாரணை ஜூலை 10 ஒத்திவைப்பு. தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்றத்தில் அமைச்சரின் மகன்கள் நேரில் ஆஜர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் 100 ஆண்டுகளை கடந்து ஆலமரம் சாய்ந்து விழுந்ததில் இருவர் பரிதாபமாக உயிரிழப்பு. செப்டின் டேங்க் லாரியின் கேபின் மீது விழுந்ததில் லாரி ஓட்டுநர் உட்பட இருவர் பலியான பரிதாபம். தாராபுரம் அருகே அரசு பேருந்தில் இருந்து +2 மாணவி சாலையில் தவறி விழுந்து படுகாயம். மாணவி இறங்க வேண்டிய பேருந்து நிறுத்தத்தில் நிற்காமல் வேகமாக சென்ற ஓட்டுநர் நடத்துனர் மீது நடவடிக்கை எடுக்க விடிய அரசுக்கு வலியுறுத்தல். கண்டக்டர் நிறுத்த சொன்ன நிறுத்தவே இல்லை. அதுங்காட்டி குழந்தை படிக்கும் சொல்லிட்டாங்க. அதுங்காட்டி நான் இறங்கினேன், பின்னாடி அடி விட்டுருச்சு. பிள்ளைகளாம் சொன்னாலும் முன்னாடி நிறுத்து நிறுத்துன்னு நிறுத்தாம போயிட்டாரு. எங்கெங்க அடி விட்டுருக்கணும்? கையிலும் தலையில. மதுரை பெரியார் பேருந்து நிலையத்தில் தேங்கி காணப்படும் தண்ணீரில் அச்சத்துடன் நடந்து செல்லும் பொதுமக்கள், சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள விடிய அரசுக்கு மக்கள் வலியுறுத்தல். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மூலம் அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி ஆண்டிப்பட்டி வழக்கறிஞரிடம் 4.5 லட்சம் ரூபாய் மோசடி செய்த காவலர் மீது வழக்கு பதிவு. நீண்ட போராட்டத்திற்கு பிறகே காவலர் மீது வழக்கு பதிவு மட்டும் செய்துள்ளதாக பாதிக்கப்பட்ட வழக்கறிஞர் குற்றச்சாட்டு. 1/6/2024 ஆண்டு வீட்டு காவல் நிலையத்தில் புகார் செய்தேன். புகார் மேலே எந்த நடவடிக்கையும் இல்லை. மாவட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் புகார் செய்து அங்கேயும் நடவடிக்கை இல்லை. மாவட்ட காவல்துறை எஸ்பி கிட்ட புகார் செய்து தேனியில் புகார் செய்தேன், அதுக்கு நடவடிக்கை இல்லை.
கடந்த 20 நாட்களாக வந்து நான் அலைஞ்சிக்கிட்டே இருந்தேன். குமாரபாளையம் அருகே விவசாய நிலத்தை வீட்டு மனைகளாக பிரிக்க பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகளுக்கு 10 லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுத்ததாக குற்றச்சாட்டு. விடியா அரசின் நகரமன்ற தலைவர் மக்கள் முன்னிலையில் பேசும் வீடியோ வெளியீடு. நேர்லயே வாங்க. எவ்வளவு நேரம் ஆகுணா? அரை மணி நேரம். நீங்கள் சைட்டுக்கே வந்துருங்கண்ணா. எல்லாரும் இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் முன்னாடி அவன் பணம் வாங்கினான். எனக்கு இங்கே ஒன்றும் இல்லைங்க. 10 லட்சம் பணத்தை வாங்கி கொடுத்துட்டா போதுங்க. நாங்கள் பாட்டு நாங்கள் எங்கள் வேலை கோர்ட்டில் என்ன தீர்ப்பு வருதோ அதுபடி போய்க்குவோம். திருவாரூர் மாவட்டம் நார்த்தங்குடியில் மது போதையில் தகராறு செய்த மகனை கொலை செய்த தந்தை கைது. விடிய அரசின் மதுக்கடைகளால் வாழ்க்கையை தொலைத்த மகனை கொன்று தனது மனைவியை நடுத்தெருவில் நிறுத்திய முதியவர். சென்னை ராயப்பேட்டையில் 3800 போதை மாத்திரைகள் சிக்கியது. வலி நிவாரணி மாத்திரையை போதைக்காக விற்று வந்த நபர் போலீசில் சிக்காமல் தலைமறைவு. காஞ்சிபுரம் அருகே 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பிரவுன் சுகர் பாக்கெட்டுகளுடன் அசாம் மாநிலத்தை சேர்ந்த இருவர் சிக்கினர். விடியா திமுக ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருள் கிடங்காக மாறி வருகிறது என மக்கள் குற்றச்சாட்டு. கமுதியில் கஞ்சாவை பதுக்கி விற்பனை செய்து வந்த 2 இளைஞர்களை கைது செய்த போலீசார். விடிய ஆட்சியில் அதிகரித்துள்ள கஞ்சா புழக்கத்தை கட்டுப்படுத்த முடியாமல் திணறும் காவல்துறை. கோவையில் இருசக்கர வாகனத்தில் வந்தவர்களிடம் இருந்து சிக்கிய 1 கிலோ கஞ்சா. கேரளாவில் இருந்து கஞ்சா கடத்தப்பட்டு வந்த நிலையில் சோதனை சாவடி போலீசார் கும்பகரண தூக்க. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே தமிழக எல்லையில் 22 கிலோ கஞ்சா சிக்கியது. சோதனை சாவடி போலீசார் இதனை ஆண்டு காலம் கும்பகரண தூக்கத்தில் இருந்த நிலையில் கடத்தல் பேர்வடிகளை பிடித்த மத்திய நுண்ணறிவு பிரிவு போலீசார். திண்டுக்கல் மாவட்டம் பட்டிவீரன்பட்டி அருகே சுமார் 2 கிலோ 300 கிராம் கஞ்சா சிக்கியது. இருவரை தப்பி ஓடி நிலையில் மூவரை பிடித்து விசாரணை நடத்தி வரும் விடியா அரசின் காவல்துறையினர். தாராபுரம் அருகே பள்ளி மாணவியிடம் இன்ஸ்டா மூலம் காதலித்து ஆபாச வீடியோ எடுத்து மிரட்டிய இளைஞர் போக்சோவில் கைது. விடியா திமுக ஆட்சியில் பள்ளி மாணவிகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாக பெற்றோர் வேதனை. திருச்சியில் பை சாகசத்தில் ஈடுபட்ட 2 இளைஞர்கள் கைது. போலீசார் எச்சரிக்கை விடுத்தும் தொடர்ந்து அத்துமீறலில் ஈடுபட்டு பொதுமக்களை பாடாய்படுத்தி வரும் இளைஞர்கள். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்த மழை வெள்ளத்தால் கிராமவாசிகள் அவதி. விடியா அரசின் அதிகாரிகளை எட்டிக்கூட பார்க்கவில்லை என மக்கள் ஆவேசம். நெல்லை மாவட்டம் அம்பை அருகே உள்ள காரையாறு அணையின் நீர்மட்டம் 1 நாளில் 3 அடி உயர்வு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் வெளுத்து வாங்கும் கனமழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி. தென்காசி சுற்று வட்டார பகுதிகளில் பெய்து வரும் மிக கனமழை. குண்டாறு அணை நிரம்பியதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. கனமழை எதிரொலியாக ஆரியங்காவு பால் அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டும் காற்றாற்று வெள்ள. மறு அறிவிப்பு வரும் வரை பால் அருவி மூடப்படுவதாக கேரள வனத்துறை அறிவிப்பால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம். நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பாங்கான பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு. திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு என வானிலை மையம் அறிவிப்பு. கடந்த 6 மாதங்களில் தமிழக மீனவர்களின் 28 படகுகளை சிறைப்பிடித்துள்ள இலங்கை ராணுவம். 40 நமதே என்று தற்பெருமை பேசும் விடியா மாடல் முதல்வர் இதுவரை மீனவர்களை மீட்க எடுத்த நடவடிக்கை என்ன என்று மக்கள் கேள்வி. இலங்கை ராணுவம் கடந்த ஆண்டு மட்டும் 166 தமிழக மீனவர்களின் மீன்பிடி படகுகளை பறிமுதல் செய்த நிலையில் பேரமைதி காத்து வரும் விடியா அரசின் முதல்வர்.
திமுக எம்பி டி ஆர் பாலுவின் மீன்பிடி கப்பல் பறிமுதல் செய்யப்பட்டு இருந்தால் ஸ்டாலின் இப்படி மௌனம் காப்பாரா என்று பொதுமக்கள் கேள்வி. கேரள சட்டப்பேரவையில் நீட் தேர்வு குளறுபடி குறித்து உரிய விசாரணை நடத்த கோரி தீர்மானம் நிறைவேற்றும். நீட் தேர்வுக்கு எதிராக பொங்கிய மகா நடிகர்கள் தமிழக சட்டப்பேரவையில் நீதி விசாரணை கோரி தீர்மானம் நிறைவேற்றாதது ஏன் என மக்கள் கேள்வி. தேசிய தேர்வு முகமையின் நம்பகத்தன்மை குறித்து சந்தேகம் தெரிவித்துள்ள கேரள அரசு நீட் மற்றும் நெட் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு உரிய நீதி வழங்கவும் கேரள அரசு வலியுறுத்தல். நாடாளுமன்ற சபாநாயகராக ஓம் பிர்லா மீண்டும் தேர்வு. குரல் வாக்கெடுப்பு நடைபெற்றதில் ஓம் பிர்லா வெற்றி பெற்றதாக அறிவிப்பு. அலைக்கற்றையை ஏலம் பெற்ற வகையில் மத்திய அரசுக்கு மொத்தம் 11,340 கோடி ரூபாய் வருவாய். 97 மெகா ஹர்ட்ஸ் அலைக்கற்றையை 6,857 கோடி ரூபாய்க்கு வாங்கியது பாரதி ஏர்டெல் நிறுவனம். குஜராத் மாநிலத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் வெள்ளக்காடாக காட்சியளிக்கும் சாலைகள். அம்பாஜி நகர குடியிருப்பு வணிக வளாகங்களில் வெள்ளம் புகுந்ததால் மக்கள் அவதி. பீகாரில் மழையின் போது மின்னல் தாக்குதலில் நூலுறையில் தப்பிய இளம்பெண் ரீல்ஸ் மோகத்தில் வீடியோ பதிவு செய்த போது நேரிட்ட விபரீதம். நேபாளத்தில் பெய்த கனமழையால் நேரிட்ட நிலச்சரிவில் சிக்கி 14 பேர் உயிரிழப்பு. மீட்பு பணிகளில் தேசிய பேரிடர் படையினர் தீவிரம். 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் முதல் அரையிறுதி போட்டி. தென்னாப்பிரிக்காவிற்கு எதிராக டாஸ் வென்ற ஆப்கானிஸ்தான் முதலில் பேட்டிங் தேர்வு. 20 ஓவர் உலகக்கோப்பையின் 2வது அரையிறுதி போட்டிகள் இன்று 8 மணிக்கு இந்தியா இங்கிலாந்து பல பரீட்சை. கடந்த உலகக்கோப்பையில் இங்கிலாந்தியிடம் அடைந்த தோல்விக்கு பதிலடி கொடுக்க இந்திய அணி தீவிரம்.